நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேங்க. அது மூலிமா இந்த டாப்பிக் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால. ஒரு ஊரில் இருங்க, ஏன் எப்போவுமே ஒரு ஊர்லன்னு ஆரம்பிக்கணும்? இந்த விஷயம் நடந்ததே நம்ம ஊரில் தான். அப்புறம் எதுக்கு ஏதோ ஒரு ஊரில்? நம்ம ஊரில் தாங்க. நம்ம ஊரில் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதில் அவருக்கு லாஸ் ஆகி கொஞ்சம் அப்படியே நஷ்டத்தில் இருக்காரு. அது ஒரு பெரிய அமௌண்ட்டு, அது பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1000 ரூபா பிஸ்னஸ்லேருந்து 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸ் வரைக்கும் லாஸு அப்புறம் கெயின் எல்லாமே வந்து ரொம்ப சகஜம். என்னதான் இருந்தாலும் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா ஒருத்தரோட நஷ்டம் வந்து அவர் ஒரு பிச்சைக்காரன் அளவுக்கு போகிற அளவுக்கு கூட அதில் சில விஷயங்கள் நடந்துடும் பிஸ்னஸில். அதுவும் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளவோ பேர் வாழ்க்கையில். அப்படி நஷ்டமான ஒருத்தருக்கு மேற்கொண்டு அவரோட பிஸ்னஸில் தொடர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சாலே போதும், அவர் மீண்டும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும். அதுவும் வந்து நம்ம பல பேரோட வாழ்க்கையில் பார்த்துருப்போங்க. ஆனால் அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும் பார்த்தீங்களா, அது யாராவது ஒருத்தர் அவரை நம்பி கொடுக்கணும். அப்படி ஊரில் இருக்க ஒரு பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து, இந்தப்பா இந்த பிஸ்னஸை நீ பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த பெரிய மனுஷனுக்கோ ஏதாவது ஆதாயம் இல்லாமல் பண்ணுவாரா? கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இன்றைக்கி ஆதாயம் இல்லாமல் ஆகாரம் இல்லை, காரணம் இல்லாமல் காரியமும் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். ஏண்டா இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, அப்படிப்பட்ட பிஸ்னஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனில் அம்பானி அவர் தாங்க. அந்த பெரிய மனுஷன் யாருன்னா நம்ம ஸ்வச் பாரத்தோட ஹீரோ நமது மோடிஜி அவர்கள் தான். என்னடா பிஸ்னஸ்ஸு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த பிஸ்னஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ரஃபால் டீல். ரஃபால் டீல் அப்படின்னா என்னங்க? தெரியாதவங்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம நாட்டில் இருக்க போர் விமானம், ஒரு ரஃபால்ன்றது வந்து ஒரு சிறிய ரக போர் விமானம், வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஃபேமஸ் ஃபைட் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போர் விமானம் நம்ம நாட்டுக்கு தேவை. நம்ம அண்டை நாடான கிட்டத்தட்ட சண்டை நாடுன்னு சொல்லலாம் பாகிஸ்தான் இருக்காங்க. அவங்க நம்ம மேலே போர் தொடுத்தாலோ இல்லை அவங்களும் பக்கத்தில் இந்த பக்கம் இருக்க சீனாவோட சேர்ந்து போர் தொடுத்தால் நம்மக்கிட்ட அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுற அளவுக்கான வெப்பன்ஸ் இல்லை, அதனால நமக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணி போன 2007 அந்த டைமில் வந்து நம்ம காங்கிரஸ் தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ நம்ம பிரதமராக இருந்தவர் வந்து மன்மோகன் சிங் அவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் திரு ஏ.கே. அந்தோனி அவர்கள். அந்த டைமில் 2007 ஆகஸ்ட்டில் வந்து முத முத இந்த ரஃபால் டீல வந்து நம்ம கொண்டு வரலாம், நமக்கு வந்து ஃபைட் ஜெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு டீல் கொண்டு வராங்க. ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்க டசால்ட் ஏவியேஷன்ஸ் அப்படின்ற கம்பெனி கூடவும், நம்ம நாட்டில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கவர்மெண்ட் கம்பெனிங்க, அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். இந்த ஒப்பந்தம் மூலயமா 126 ஃபைட் ஜெட்ஸ் வந்து வாங்குறதா ஐடியா. அதில் 18 ஃபைட் ஜெட்ஸ் வந்து அங்கேயே தயார் பண்ணி ஃப்ளையிங் கண்டிஷன்ஸில் இங்கே கொண்டு வருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 108 ஃபைட் ஜெட்ஸ் வந்து அவங்களோட டசால்ட் ஏவியேஷனோட மேற்பார்வையில் நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடில் தயார் செய்யணும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்னாலஜி வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுதாங்க அந்த டீல். ஆனால் இந்த ஒப்பந்தம் படி இங்கே வேலை நடக்கலை. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஏற்பட்ட சின்ன சின்ன சிக்கல்னாலையும் கிட்டத்தட்ட 740 கோடி ரூபாய் வந்து ஒரு ஃபைட் ஜெட்டுக்கு வந்து அவங்களோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து அதில் 20% கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 108 ஃபைட் ஜெட்ஸை நம்ம ஹச்ஏஎல்ல தயார் பண்ணுறப்ப அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுல கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் சிக்கல்லாம் நடைமுறையில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னாலையும், அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் நடந்த எலெக்ஷன்னாலையும் இந்தியாவில் நடந்த எலெக்ஷன்னாலையும் இது கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருந்ததுங்க. இதுக்கிடையில் நம்ம காங்கிரஸ் வந்து அகஸ்தா வெஸ்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர், போர் ஹெலிகாப்டர் வந்து வாங்குறதுல பிரச்சனைகள்லாம் சந்திச்சு. இந்த மாதிரி வரிசையாக நடந்த பிரச்சனையினால் இந்த ரஃபால் டீல் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தது. அதன் பிறகு 2014 இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வந்து நம்ம மோடிஜி அவர்கள் வந்து பிரதமர் ஆகிட்டாருங்க. நம்ம மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் எப்படிலாம் போயிட்டு வந்தாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி அவர் போனதில் 2015 ஏப்ரல் மாதம் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போகிறாரு. போன அன்னைக்கே இந்த ரஃபால் டீல் வந்து சைன் பண்ணி வெளியிடுறாரு. இதன்படி வந்து இந்தியாவோட ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிட்டெடுக்கும் ஃப்ரான்ஸ் நாட்டோட டசால்ட் ஏவியேஷன்ஸ் அந்த கம்பெனிக்கும் இந்த டீல் வந்து சைன் பண்ணுறாங்க. 36 ஃபைட் ஜெட்ஸ் வந்து அங்கேருந்து ஃப்ளையிங் கண்டிஷன்லையே வாங்குறதா இந்த டீல் சைன் பண்ணுறாங்க. அதோட ரேட் வந்து அவங்க சொல்லலை. இப்போ இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிட்டெட்,
அப்போ நம்ம ஹச்ஏஎல் எங்கே போச்சு? அது கவர்மெண்ட் கம்பெனி. என்ன திடீர்னு ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிட்டட்னு வந்திருக்கேன்னு கொஞ்சம் அப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிட்டட்ன்ற கம்பெனியை மோடிஜி என்றைக்கு அங்கே போய் இந்த விஷயத்த சொல்கிறாரோ அதுக்கு சரியாக 12 நாள் முன்னாடி தாங்க நம்ம அனில் அம்பானி தொடங்கியிருக்காரு. வெறும் 5 லட்சம் ரூபா கேபிட்டலாக வச்சுருக்கக்கூடிய இந்த ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிட்டட் கம்பெனிக்கு 1000 கோடி ரூபா மதிப்புள்ள ப்ராஜெக்டை ஏன் கொடுக்கணும்? சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் வந்து பல கேள்விகளை முன் வச்சார். அதில் இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ரஃபால் போர் விமானம் வாங்குறதுல நாங்கள் வந்து டீல் போட்டப்போ வெறும் 570 கோடி ரூபாய்க்கு ஒரு விமானம் அப்படின்ற முறையில் தான் நாங்கள் ஒப்பந்தம் பேசியிருந்தோம். ஆனால் நீங்கள் இப்போ 1670 கோடி ரூபாய்க்கு பேசியிருக்கதா தகவல் இருக்கே, இது ஏன் நீங்கள் 3 மடங்கு அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. அப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இது வந்து இரு நாட்டுக்கு இடைப்பட்ட ஒரு ரகசிய போர் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம், இதை பற்றின டீட்டெயில்ஸை ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நாங்கள் வெளிப்படையாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து நான் வந்து பிரசிடென்ட் கிட்ட பேசியிருக்கேன், ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட் கிட்ட, அவங்க வந்து இந்த ஒப்பந்தத்தில் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்ற எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படவே இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காருங்க. மேலும் அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபா நஷ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம மோடி அவர்களோட ஃப்ரெண்டு அனில் அம்பானி அவர்களோட கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கறது மூலயமா அவருக்கு 45,000 கோடி ரூபா பெனிஃபிட் கிடைக்கும். ஏன் நம்ம ஹச்ஏஎல்ல விட்டுட்டு இவங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டை கொடுக்கணும்? இந்த 45,000 கோடி ரூபாய் பெனிஃபிட்டு நம்ம கவர்மெண்ட்டோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டெடுக்கு வந்தால் நல்லது தானே அப்படின்ற கேள்வியும் முன் வச்சுருக்காருங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது மோடி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபாய் அமௌண்ட் வந்து ஜியோ இன்ஸ்டியூட்டுக்காக நம்ம அம்பானியோட மூத்த மகன் அவருக்கு கொடுத்தாரு, முகேஷ் அம்பானிக்கு. இப்போ 2வது பையனுக்கு வந்து இந்த டீலை வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் அம்பானியோட மூத்த பையன் முகேஷ் அம்பானிக்கு ஜியோ இன்ஸ்டியூட்டுக்காக 1300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்போ 2வது பையனுக்கு இந்த ரஃபால் டீலை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. மேலும் ஹச்ஏஎல் கம்பெனியை நீக்கிட்டு ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிட்டெடை எதுக்காக இதில் ஜாயின் பண்ணுறாங்க? இதுவரைக்கும் ஒரு ஏரோப்ளான் கூட செய்யாத ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிட்டெடுக்கு இவ்வளோ பெரிய டீலை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? மேலும் பழைய ஒப்பந்தத்தில் இருந்தது மாதிரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் எதுக்காக இந்த டீலை சைன் பண்ணியிருக்காங்கன்ற கேள்விகளை முன் வச்சு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.